பெருசா எனக்கு வேற தெரியாது. கொஞ்சம் மூணு மாதிரி எனக்கு பெருசா வேற தெரியாது. வேற கல்யாணம் முடிச்சதும் எனக்கு தெரியாது. ஒரு கல்யாணம் முடிச்சு பைபாஸ் பண்ணி தான் இங்கே கூட்டிட்டு போனவன். நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நான் வேற கல்யாணம் செஞ்சது வேற கல்யாணம் செஞ்சு முதல் வைஃப் சேர்த்ததும் தெரியாது எனக்கு. அவர் பைபாஸ் பண்ணி தான் இனியா கூட்டிட்டு போனவர். இவர்கிட்ட நான் சிம் மாத்தினான், எல்லாமே மாத்தினா. இவருக்கு போன் நம்பர் தெரிஞ்சு சிம் எல்லாம் மாத்தினான். எல்லாத்தையும் மாத்தி தான் நான் இடப்படுத்தினா. நான் எனக்கு இவர் இவர் நல்லா சந்தோஷமா ரெண்டு மாதம் ஒரு மாதமா வச்சுட்டு பார்த்தவர். இவரை பிள்ளையே நான் ஆதரிச்சினேன், நல்லா ஆதரிச்சினேன். ரெண்டு மாதமா நல்லா தான் வச்சு பாத்தினான் இவரை. அவர் திடீரென்று அவங்களோட அம்மாவுக்கள் எல்லாம் தூண்டி கொடுத்து, கதையெல்லாம் தூண்டி தூண்டி கொடுத்து அவர் அந்த பிடிச்சி போட்டு வந்து கூட்டு அவரே சண்டை. அவங்களோட தாயார் தான் சண்டை அடிச்சு எனக்கு சண்டை அடிப்பார். சண்டை அடிச்சு மனநே எல்லாம் தூக்கிட்டு வரீங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு வரீங்க என்ன உயிரோட வச்சு கொளுத்துறதுக்கு. இப்ப அவங்களால தான் அவங்கள மானுக்கு ஏத்தி தான் இப்ப அவனாலதான் எனக்கு இவ்வளவு கிடைச்சு. நாங்க வண்ணார் பண்ணு ஆல்ரெடி ஆல்ரெடி எனக்கு அவர் பழகமானது தெரியாது, பெருசா தெரியாது. மொத்தம் நான் இதுவரையும் பாக்கல. அப்புறம் நடுவு திருவிழாண்டுதான் பைபாஸ் பண்ணி கூட்டிட்டு போன அளவுக்கு தான் நான் அவரை கண்டேன். நான் அவரை காதலிக்க ஒன்றும் இல்லை, அவர் தான் என்னைய காதலிச்சிருக்கேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. வந்து குண்டு ஏன் பைபாஸ் பண்ணி கூட்டிட்டு போனாதான் தெரிஞ்சது. அதையே மற்றபடி என்ன நடக்கான்னு தெரியாது. முருகண்டியில வச்சிருந்து பார்த்தவரதான் அவருக்கு பைபிள்லாம் செத்துதுன்னு எனக்கு தெரியும். பைபுக்கு வந்து மனநோயாகி அவங்க ஏதோ செஞ்சு அவங்க மண்ணனை ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே அடைச்சடைச்சு வச்சிருந்து அவங்க மனநோயாகிட்டு மனநோயாகி அவங்க மண்ணனையே தானாகவே ஊற்றி தானாகவே கொளுத்திக்கிட்டாங்க. பட்டாபுரத்து கொளுத்த வச்சு வச்சதும் அவங்க தான். தாயும் மகளும் சேர்ந்து தான் இதெல்லாம் செஞ்சது, உழவும் செஞ்சது. அதே மூலமாக மகள் தாயும் சேர்ந்து அவனுக்கு ஏற்றி விட்டாங்க. இவ்வளோ உயிரோட வச்சு கொளுத்தணும் மட்டும் தான் அவங்க எல்லாருமே திட்டான். தாயும் மகளும் சேர்ந்து தான் அவங்கள திட்டமே. இவங்க ரெண்டு பேரும் திட்டத்தில் தான் இவன் இவ்வளோ வந்து நடந்து கொள்றான். அதுதான் என்னோட நட்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அவனையோ இல்லாடி அவங்க குடும்பத்தையும் எனக்கு கழிக்க வேணும். அதான் ஆசை. அவைய ரெண்டு பேரும் இல்லாமல் ஆக்கணும். அவைய ரெண்டு பேரத்தால தான் இவ்வளோ வில்லங்கம் ஆயினது. தாயும் மூலால தான் இவ்வளோ வில்லங்கம். அவைய ரெண்டு பேரும் இல்லாமல் ஆக்கணும். அவைய ரெண்டு பேரத்தால தான் இவ்வளோ வில்லங்கம் ஆயினது. தாயும் மூலால தான் இவ்வளோ வில்லங்கம். என்ன சொல்றாரு, நான் இங்கே அபாடத்துலதான் முடியும். அவர் அங்க தாண்டாந்திரம் கல்யாணம் செய்ய போறதா முண்டாந்திரம் செய்ய போறதா இருந்தா அடுத்ததும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி இவர் தான் எனக்கு கொஞ்சம் இதுவதியா இருந்தா இங்கால இருந்தா இங்கால வந்து இது கட்டணும். கடைசி வந்தாலும் நான் அங்கால போற அளவுக்கு நினைக்கிறேன். இன்னும் செய்யறேன் எனக்கு. இங்கால அவர் கட்டாயம் சொல்லுவார். இங்கால வந்து தான் இந்த அவள் எனக்கு வேணும்னு சொல்லுவார். இனி அவர்கிட்ட இருந்தா மாட்டே. அவரு எனக்கு 25 வயது. உதயகுமார் தொழில் மேசன் வேலை. அவ சொன்னாலுமே நீதானே 15,000 கொடுத்தான் பிரேதம் எடுக்க. ஓ பிரேதம் வழி இல்லையான்னு.